Hi everyone, welcome back to TN English channel. நம்ம சேனல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ரீசெண்டா ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து ஈஸியா எழுதுறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரிப்போர்ட் ரைட்டிங்கை ஒரு காமனான கான்டென்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி என்ன ரிப்போர்ட் ரைட்டிங் டாபிக் கொடுத்தாலும் எப்படி ஈஸியாக எழுதி மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்ன? நம்ம ஸ்கூலில் நடந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதை வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி சப்மிட் பண்ணுறோம், அதை வந்து வேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதுதான் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து என்ன ஃபார்மட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா ஹெட்டிங் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ ஹெட்டிங்கில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் அப்படின்றத நம்ம வந்து ஹெட்டிங்கில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது பை, யார் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஸோ பைன்னு போட்டு உங்களுடைய நேம் அண்ட் கிளாஸ் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபோர்மோஸ்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாடி ஆஃப் த ரிப்போர்ட் போகிறோம். ஸோ பாடி ஆஃப் த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் கொடுத்துருக்கேன், டேஷ் ஆர்கனைஸ் த டேஷ் ஆன் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மூணு டேஷ் கொடுத்துருக்கேன், இது மட்டும்தான் நீங்க மாற்ற போறீங்க, மீதி எல்லாமே அப்படியே காமன் கான்டென்ட், எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேஷ்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் நேம். ஸ்கூல் நேம் வந்து அவங்களே வந்து டாபிக்ல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் நேம் அங்கே கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு ஸ்கூல் நேமை கொடுத்துக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் அப்படின்றத இங்க நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் மூணாவது டேஷ் இருக்கு இல்லையா, அதுல வந்து டே, என்னைக்கு வந்து அது நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அடுத்தது பாருங்க, த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வாஸ் இன்வைட்டட் ஆஸ் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஃபங்க்ஷன். இப்போ ரிப்போர்ட் அப்படின்னக்குள்ள நம்ம முடிஞ்சு போன ஒரு ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம ரிப்போர்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ ரிப்போர்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் எல்லாமே வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாமே நான் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், அப்படி தான் நம்ம எழுதணும் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ பாருங்கள், த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வாஸ் இன்வைட்டட் ஆஸ் த சீஃப் கெஸ்ட் ஃபார் த ஃபங்க்ஷன், ஹி வாஸ் கிவன் அ கிரேஷியஸ் வெல்கம் பை த ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ், த ப்ரோக்ராம் பிகேன் வித் அ ப்ரேயர் சாங், த வெல்கம் ஸ்பீச் was given by the student secretary, then the chief guest gave an inspiring speech to the children, following which the other events began. The students came forward and staged the best of their potentials. இந்த லைன் பாருங்க, இது எதுக்காக நான் இப்படி காமனா கொடுத்துட்டேன் அப்படின்னா, the students came forward and staged the best of their potentials அப்படின்னு காமனா கொடுத்துருக்கேன். அதாவது என்ன டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ரிப்போர்ட் ரைட்டிங்கில் சில டைம் வந்து நமக்கு வந்து லைக் ஸ்போர்ட்ஸ் டே பற்றி ரிப்போர்ட் எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா லிட்டரரி அசோசியேஷன், இல்லை சயின்ஸ் ஃபேர், இதெல்லாம் புக்கில் கொடுத்துருக்கிறது. இது இல்லாமல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று நடந்தது, இந்த மாதிரிலாம் நமக்கு ரிப்போர்ட் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எழுத தேவையில்லை. இந்த மாதிரி காமனாக கொடுத்தோம்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காமனாக கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ரோக்ராம் கேம் டு அ க்ளோஸ் with the vote of thanks delivered by the head of the institution and national anthem to conclude. National anthem oda mudinjathu. So last ah indha line kudukrom, on the whole the entire event turned out to be a grand and successful one. So easy ah iruka? So in the common content ah vechikitte nama enna report writing nam ketaalum easy ah vandha nam eludalam, marks um full marks score pannalam. Ipo இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர், யூ ஹவ் பீன் ஆஸ்க் டு ரைட் அ ரிப்போர்ட் ஆன் த இனாகரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விச் வாஸ் ஹெல்ட் ரீசன்ட்லி, ரைட் அ ரிப்போர்ட் ஆன் த சேம் இன் நாட் மோர் தென் 120 வேர்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன ஈவெண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து லிட்டரரி அசோசியேஷனுடைய இனாகரல் ஃபங்க்ஷன். ஸோ இனாகரேஷன் ஆஃப்
இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் தலைப்பு. அது கீழே பை குமார் 10A நேம் அண்ட் கிளாஸ் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, மென்ஷன் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே மட்டும்தான் நீங்க சேஞ்ச் பண்ணது, மீதி எல்லாம் காமன் கான்டென்ட் தான். ஏபிசி பப்ளிக் ஸ்கூல் ஆர்கனைஸ் த இனாக்ரேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஆன் July 16, 2019. அவ்வளவுதான், மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே அப்படியே காமன் கான்டென்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்கேன். இந்த சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்றவரே வந்து நீங்க வந்து சீஃப் கெஸ்டா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கொடுக்கறது எல்லாமே ஸ்கூல்ல நடக்கிற ஈவெண்ட்ஸோடைய ரிப்போர்ட் தான் நம்ம எழுத சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா சீஃப் கெஸ்டா வந்து சிஇஓ வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம காமனா கொடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் இன் தட். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மீதி எல்லாமே வந்து அப்படியே வந்து காமன் கான்டென்ட் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங் உங்களுக்கு க்வெஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லீவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.